Thank you.
பெருங்கோவில் திருவிழா முன்னிட்டு இன்னைக்கு பந்தகால் மொத்தம் சிறப்பாக நடந்துச்சு. அவரோட விஷயத்தை பத்தி நீங்க சொல்லுங்க, உங்க பேர் அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேரண்ணா என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? யார் யார் வரா? அண்ணாச்சல அருகில் வச்சுக்கலாம். காங்கிரஸ் வேலை வந்து ஐந்தாவது காப்பு வச்சு எனக்கு நாடு தகவல் இருக்கிறான். நாங்கள் பரம்பரையாக செஞ்சுக்கிறோம். நாடு தம்பி வந்தோம் பார்த்தாலே அடுத்தது அண்ணாச்சல அருகில் வச்சுக்கலாம். காப்பு வச்சு அதுக்கப்புறம் நம்ம சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கம் சார்பாக வருஷம் வருஷம் சிறப்பாக பண்ணி வள்ளி திருமண நாடமெல்லாம் பாரம்பரியம் எப்படி பண்ணுறீங்க? உங்கள் பேர் சொல்லிவிட்டு என்ன விசேஷம் அதை பற்றி சொல்லுங்கள். தலைவர் இந்த வருஷம் 48வது வெள்ளிக்கிழமை நடந்தது வள்ளி திருமணம் சீர்கிறப்பமாக. நீங்கள் இதை மட்டும் தொடர்ந்து செய்கிறதுக்கு என்ன காரணம்? பண்பாடு கலாச்சாரம் வணிகர்களுக்கு நல்லா எதிர்ப்பு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்காக இந்த நாடகத்தை பட்டுக்கோட்டை நகரத்தில் இருந்தாலும் நெட்டத்தொப்பிற்கு பாத்தியப்பட்டு கோயிலாகும். இந்த கோயில் வந்து அந்த காலத்தில் கிராமத்தை எல்லை தெய்வமாக வணங்கி வருகிறார். இந்த திருவிழா என்பது முதன் முதலே பட்டுக்கோட்டை முதல் திருவிழாக இந்த திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. நெச்சத்தோப்பு மக்கள் சார்பாக இந்த திருவிழாவுக்கு என்னென்ன ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம்? மிகவும் சிறப்பாக அன்னதானம் அன்னதானம் உண்டு. மூணு பகுதியில் ஐயனார் கோயில் திருவிழாவில் தேர் திருவிழா நிகழ்ச்சி முந்தனி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி அளவில் தேரடி தெருவில் இருந்து முக்கிய வேதி வழியாக அதை செய்து தேரடி இருந்து செய்கிறது. இந்த திருவிழா சுண்ணாம்பு சத்திரிய கண் சார்பாக தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதை பெருவாசிகளும் மன்னியர்குல சத்திரியர்களும் அனைவரும் சேர்ந்து மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகிறோம். கடந்த 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக தொடர்ந்து இதை செய்கிறோம். அனைவரும் சிதனார் சுவாமிகளின் பேரவர்களை பெற்றுய வேண்டுமா? எங்கள் திருவாசிகள் சார்பாகவும் அண்டகப்படி சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வணக்கம். இந்த பேர் மண்டலத்திலேயே நடத்துகிறோம். தங்க பரவன் சுண்ணாம்பு அமைந்துள்ள பூர்ணா புத்தனா சமேத அடைக்கலம் காத்த ஐயனார் திருக்கோயிலில் வருடாவரம் நடக்கக்கூடிய திருத்திரா விழாவின் ஆரம்பமான முகூர்த்தகால் நடத்தலானது இன்றைய தினம் புத்தினி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் முகூர்த்த காலம் வைபவமாக நடைபெற்று வருகின்ற திங்கட்கிழமை முதல் கோட்டையிலிருந்து ஐயனார் சுபஸ்தானத்திற்கு எழுந்தருளி காப்பு கட்டுதல் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து 9 நாட்கள் திங்கட்கிழமை முதல் அடுத்த செவ்வாய்க்கிழமை வரை ஐயனாருக்கு வருடாவிடம் நடக்கக்கூடிய திருவிழா மகோத்சவம் நடைபெறும். இறுதியாக செவ்வாய்க்கிழமை அன்று தேரோட்டம், ஞாயிற்றுக்கிழமை வெண்ணைத்தாளி என்று சொல்லக்கூடிய நவநீத சேவை, திங்கட்கிழமை மகா திருவிழா காட்சி மாவிளக்கு திருவிழா மற்றும் செவ்வாய்க்கிழமை பல்லாக்குடத்துடைய தேரோட்ட நிகழ்வானது மாலை நடைபெற்று இரவு பொக்கப்பல்லாக்கு காட்சியுடன் கோட்டைக்கு சென்றடைந்து மற்றும் திருவிழா நடைபெறந்து நாடியம்மன் சொன்ன திருவிழாவானது தொடங்கும். இன்றைய தினத்தில் முதல் அங்கமாக மூர்த்த கால விழாவானது நடைபெற்றது. ஐயனார் அருள் பெற்று அனைத்து மக்களும்